and welcome back to the channel Bindi Girl. நான் செண்பா. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா weight gain tips தான். இது வந்து நம்ம சேனலோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரெக்வஸ்டட் வீடியோன்னு சொல்லலாம். நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க weight gain-க்கு. ஆக்சுவலா இந்த டாபிக் எடுக்கிறதுக்கு நான் ரொம்ப யோசிச்சேன். ஏன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேட்ட விஷயம் என்னன்னா, முந்தைய விட நீங்கள் இப்போ அதிகமாக வெயிட் போட்டீங்க, எப்படி போட்டீங்க, ஸோ எங்களுக்கும் டிப்ஸ் கொடுங்க, நாங்களும் வெயிட் போடுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக நான் எந்த முயற்சியுமே பண்ணலை வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு. அதனால தான் இந்த டாபிக் எடுக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சு. நமக்கு எதுவுமே தெரியாது, தன்னால் வெயிட் போட்டுருச்சு, நான் என்ன சொல்ல முடியும் அப்படின்ட்டு நான் ரொம்ப யோசனையாக இருந்தேன். பட் நிறைய பேர்ட்டு சொன்னேன், எனக்கு தன்னால் வெயிட் போட்டுருச்சுங்க அப்படின்னு சொன்னேன். பட் இருந்தாலும் அவங்க சர்ச் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காக வேண்டி தான் இந்த வீடியோ நான் என்னோடய ரிலேட்டிவ்ஸ்கிட்ட, எங்கள் அம்மாக்கிட்ட அண்ட் நெட்டில்தான் நிறைய சர்ச் பண்ணி வெயிட் கெயின் டிப்ஸ் வந்து பார்த்துருக்கேன். ஸோ அதை தான் வந்து உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்டே நான் சொல்லிடுறேன், நான் காப் சாப்பிடுங்க, அது சாப்பிடுங்க, இது சாப்பிடுங்க, அந்த மாதிரி டெக்னிக்கலாக நான் பேசுகிறதுக்காக வரல. நார்மலாக உங்களில் ஒரு பொண்ணாக என்ன என்ன ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிட்டால் நல்லா வெயிட் போடும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கட்டாயம் டெய்லி ப்ராடக்ட்ஸ் தான். மில்க் மாதிரி ஒரு பெரிய ஒரு வெயிட் போடுற விஷயம் இருக்காதுன்னு சொல்லலாம். ஸோ கட்டாயம் வந்து காலையில் நைட் தூங்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஒரு பெரிய டம்ளரில் பால் குடிச்சுக்கோங்க. ஸோ காலையில் ஈவினிங் நைட்டு அது மாதிரிலாம் வந்து நல்லா பால் குடிங்க, உங்களுக்கு நல்லா வெயிட் போடும். அதுக்கப்புறம் நெய் வந்து காலைல தோசை சுட்டிங்கன்னா அதில் கொஞ்சம் நெய், சாதம் சாப்பிட்டிங்கன்னா அதில் கொஞ்சம் நெய், இந்த மாதிரி ஒரு மூணு வேளையுமே நெய் போடுற மாதிரி ஒரு ஒரு ஸ்பூன் ரொம்ப திகட்டாத மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறமா மில்க் ஷேக்ஸ் நிறையா குடிங்க, அது ரொம்ப நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும், நல்லா வந்து நமக்கு வெயிட்டும் போடும். ஸோ அதனால் மில்க் ஷேக் நிறையா, பனானா மில்க் ஷேக்கு, ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் என்னென்னமோ சொல்லுவாங்க, ஸோ அதெல்லாம் ட்ரை பண்ணி குடிங்க, சூப்பராக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எங்கேயா வெளியே போனால் குடிப்போம் இல்லையா, அதை வீட்லேயே நீங்கள் ரெடி பண்ணி குடிங்க, உங்களுக்கு வந்து நல்லா வெயிட் போடும். ஸோ காலையில் வந்து மில்க் குடிங்க அண்ட் ஈவினிங் மில்க்கு நைட்டு மில்க் குடிக்கிறீங்க. ஸோ அந்த 11 o'clock அந்த கேப் இருக்குல்ல, அதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி மில்க் ஷேக் குடிங்க, உங்களுக்கு சூப்பராக வந்து வெயிட் கெயின் ஆகும். அதே மாதிரி ஒரு ஈவினிங் டைம் இல்லை உங்களுக்கு எப்போ தொடதோ அந்த டைமில் ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க, உங்களுக்கு அதுவே போதுமானதுன்னு சொல்லுவேன். ரெண்டாவது டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நான்வெஜ் சாப்பிடுங்க. நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்ற பர்சனாக இருந்தால் கட்டாயம் நான்வெஜ் வந்து வீக்லி ஒன்ஸ் மட்டும் இல்லாமல் வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் முடிஞ்சால் கண்டிப்பாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. டெய்லி ஒரு எக் சாப்பிடுங்க, அதெல்லாம் ரொம்ப நல்லது, உங்களோட ஹேர் க்ரோத்தை சூப்பராக ப்ரொமோட் பண்ணும். ஸோ அதனால் டெய்லி ஒரு எக் சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் வீக்லி ட்வைஸ் வந்து நான்வெஜ் சாப்பிடுங்க, அது உங்களுக்கு நல்ல வெயிட் போடும். இது எப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஒரு 3 months அப்படி நான் ப்ரெக்னெண்ட் 3 months இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, ஒரு 5 months வரைக்கும் இங்கே நான்வெஜ் நல்லா சாப்பிடணும், நான்வெஜ் சாப்பிட்டா உங்களுக்கு வந்து நான் அப்போ ரொம்ப ஒல்லியாக தான் இருப்பேன், ஸோ நல்லா வெயிட் போடும், பேபிக்கும் நல்லா வெயிட் போடும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான்வெஜ் சாப்பிட்டா நல்லா வெயிட் போடும், இது வந்து காமனான விஷயம், உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அது உண்மை தான். நான் அது வரைக்கும் வந்து எனக்கு அந்த வாமிட்டிங் இருந்ததுனால 3 months அந்த டைம்லலாம் என்னால் அவ்வளோ நான்வெஜ் சாப்பிட முடியல, அதனால தான் கொஞ்சம் லோ வெயிட்டாக நான் மாறிட்டேன். அதுக்கப்புறம் நான்வெஜ் கொஞ்சம் எடுக்க நமக்கும் வெயிட் போடுது, ஸோ பேபிக்கும் வெயிட் போடுது, இந்த மாதிரி இருந்தது. ஸோ அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம், நான்வெஜ் சாப்பிட்டா நல்லாவே வெயிட் போடும், அதனால் நீங்கள் நான்வெஜ் நிறைய எடுத்துக்கோங்க. ஸோ 3வது விஷயம் என்னென்னா, மதியம் தூங்குறது. அது நிறைய பேருக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கும், மதியம் தூங்கிடுவாங்க, வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, பட் மதியம் தூங்கிடுவாங்க, வெயிட் போட்டுருன்னு சொல்லுவாங்க. ஸோ மதியம் தூங்குறது, ஓவர் ஸ்லீப் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வெயிட் போடும். ஸோ அதே மாதிரி தூங்குறதுக்கு முன்னாடி வந்து கர்ட் ரைஸ் எடுத்துக்கோங்க. என்னதான் நீங்கள் ஃபுட் சாப்பிட்டாலும் கொஞ்சமாக கடைசியில் கர்ட் ரைஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வெயிட் போடும். ஸோ இது வந்து டெக்னிக்கலி ப்ரூவனா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது, இது வந்து தோராயமாக எல்லா மக்களிடையே உள்ள ஒரு தாட்டு தான். தயிர் சாதம் சாப்பிட்டு தூங்குனா வந்து நல்லா வெயிட் போடும் அப்படிங்கிறது, அதையும் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். பட் இது டெக்னிக்கலி ப்ரூவனான்னு கேட்டால் எனக்கு சத்தியமாக தெரியாது, பட் எல்லாரும் நம்புகிற விஷயம், நானும் அதை நிறைய உணர்ந்திருக்கேன், கர்ட் ரைஸ் சாப்பிட்டு தூங்கணும்னா நல்லா வந்து வெயிட் போடும். ஸோ 4வது டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே சாப்பிடலாம், ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான விஷயம், நல்லா நமக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வெயிட்டாக இருக்கும். சும்மா வெயிட் போட்டோம் அப்படின்னு இல்லாமல் கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் நம்ம இருக்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, முளைக்கட்டின பயிர் வந்து சாப்பிடுங்க. முளைக்கட்டின பச்சை பயிறு, முளைக்கட்டின கொண்டக்கடலை, முளைக்கட்டின வெந்தயம். ஸோ வெந்தயம் ஏன் சொல்கிறேன் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் டிப்பில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த முளைக்கட்டின பயிர் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்தி, நமக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்து, நல்லா வெயிட்டும் போடும். கண்டிப்பாக வந்து முளைக்கட்டின பயிரை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 5வது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இது நிறைய பேருக்கு தெரியாது. ஆக்சுவலாக இந்த பாயிண்ட் சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே நான் எடுத்தேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன முன்னாடி சொன்ன டிப் கூட நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், பட் இந்த டிப் தெரியறதுக்கு அவ்வளோவா சான்ஸ் இல்லை. ஸோ அதனால வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணணும்னு நான் நினச்சேன். என்ன ஸோ என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணணும். பாடி ரொம்ப ஹீட்டாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் நடந்துட்டு தான் இருக்கும். ஆக்சுவலாக நான் லேடிஸ்க்கு சொல்கிறேன், பாடி ரொம்ப ஹீட்டாக இருந்ததுன்னா நமக்கு வெயிட் வந்து போடாது, வெயிட் நம்ம கம்மியாகிட்டே தான் போவோம். ஏன்னா நமக்கு பாடி ஹீட் ஆச்சு அப்படின்னா கேர்ள்ஸ்க்குரிய ப்ராப்ளம் வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து நமக்கு ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னா உங்களோட உடம்பு உரிக்கணும்னு சொல்லுவாங்க. அதனால் ஒயிட் டிஸ்சார்ஜ் இருந்தது அப்படின்னா நீங்கள் கட்டாயம் வந்து
உங்கள் உடம்பு குளிர்ச்சியாக பார்த்துக்கணும், குளிர்ச்சியானதை சாப்பிடணும், குளிர்ச்சியானதை பழங்கள் சாப்பிட்றது, ஜூஸ் குடிக்கிறது, இந்த மாதிரி உங்களோட பாடியை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். ஹீட்டாக இருக்க விடக்கூடாது. ஒயிட் டிஸ்சார்ஜ் இருந்தாலே நம்ம உடம்புல கண்டிப்பாக ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். அது வந்து வெயிட் வந்து கெயின் பண்ண விடவே விடாது. வெந்தயம் ஏன் முளைக்கட்டி சாப்பிடணும்னு சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, வெந்தயம் வந்து நம்ம டைரெக்டாக சாப்பிட்டோம் அப்படின்னா அது கசக்கும், நம்மளால் சாப்பிட முடியாது. வெந்தயம் வந்து நம்மளோட உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி, ஸோ ஹீட்டை குறைக்கும், நமக்கு வெயிட் கெயின் நடக்கும். அதனால தான் சொன்னேன். ஸோ முளைக்கட்டின வெந்தயம் சாப்பிடும்போது அது கொஞ்சம் ஸ்வீட்டாக தான் இருக்கும், அது வந்து கசக்காது. அதனால வந்து முளைக்கட்டின வெந்தயம் வந்து சாப்பிட்டீங்கன்னா உங்கள் ஹீட்டை வந்து ரொம்ப நல்லா ரெடியூஸ் பண்ணும். ஸோ அதனால வந்து உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகும். ஸோ ஆறாவது விஷயம் வந்து ஒரு ஹெல்த் ட்ரிங்க் சொல்கிறேன். இது வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம ஊர் சைடெல்லாம் பண்ணக்கூடிய விஷயம்னா பால் இருக்கு இல்லையா, பாலை நல்லா கொதிக்க கொதிக்க காய்ச்சிட்டு அந்த சூடு போகிறதுக்கு முன்னாடி வந்து நாட்டுக்கோழி முட்டை இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் அப்படியே பச்சையாக உடச்சி போட்டுருங்க. அதில் போட்டுட்டு நல்லா பீட் பண்ணணும், எக் பீட் பண்ணுற மாதிரி நல்லா ஃபாஸ்ட்டாக பீட் பண்ணிங்கன்னா அந்த அந்த பால் சூடு இருக்கு இல்லையா அதிலே வந்து ஓரளவு வெந்துடும். கொஞ்சம் அரவேக்கடை தான் இருக்கும். உங்களுக்கு பிடிக்காதுன்னா நீங்கள் இதை எடுத்துக்காதீங்க. பட் உங்களுக்கு பிடிக்கும், என்னால் முடியும், நான் கண்டிப்பாக வெயிட் கெயின் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ட்ரிங்க் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு பெரிய கப்பில் வந்துட்டு ஒரு ஃபுல்லாக பால் எடுத்துகிட்டு அதில் ஒரு நாட்டுக்கோழி முட்டையை உடச்சி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து ட்ரிங்க் பண்ணிகிட்டே வாங்க. அது வந்து வாரத்துக்கு ஒருக்கா இல்லை வாரத்துக்கு ரெண்டு வாட்டி பண்ணால் கூட போதுமானது, நல்லா உங்களுக்கு வெயிட் போடும். ஸோ லாஸ்ட் டிப்பென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருங்க. ஸ்ட்ரெஸ்ஸே தேவையில்லை. ஆக்சுவலாக கடவுள் கொடுத்த எல்லாமே அழகு தான். இதில் நம்ம இதை பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி யாரும் எதுவும் சொல்கிறாங்கன்னு சொல்லி எப்போவுமே ஃபீல் பண்ணாதீங்க. கஷ்டமாக தான் இருக்கும், நானும் மனுஷி தானே, எனக்கும் அடுத்தவங்க சொன்னால் கஷ்டமாக இருக்கும். பட் அதை ஒரு ஸ்டேஜில் வந்து நான் உணர்ந்துட்டேன், அப்படி பண்ணக்கூடாதுன்னு. அவங்களுக்காக நம்ம வாழாமல் நமக்காக நம்ம வாழ ஆரம்பிக்கணும். உங்களுக்கு ஒல்லியாகணும்னு தோணுதா நீங்கள் ஒல்லியாகிக்கோங்க, உங்களுக்கு குண்டாகணும்னு தோணுதா நீங்கள் குண்டாகிக்கோங்க. அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி உங்கள் மைண்டில் கொண்டு வந்தீங்கன்னா அது ரொம்ப ப்ரெஷர் பண்ணிடும். அந்த மோட்டிவேஷனும் நமக்கு இருக்காது. நம்ம உண்மையிலே நான் இப்போ குண்டாகணும் அப்படின்னு நான் நினச்சேன்னா எனக்காக நான் ஒர்க் பண்ணுவேன். ஸோ எனக்கு யாரும் பின்னாடி இருந்து புஷ் பண்ண வேணாம், நீ ஒல்லியாகவே ஆகணும், நீ குண்டாகவே ஆகணும் அப்படின்னு யாரும் என்னை தள்ளி விட போகிறதில்ல. அதனால நான் கண்டிப்பாக இன்வால்மெண்ட்டோட நானே முயற்சி எடுத்து பண்ணுவேன், அது கண்டிப்பாக சக்ஸஸில் போய் முடியும். அதே மாதிரி தான் நீங்களும் யார் சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்கன்னு நினைக்காம ரொம்ப ஃப்ரீயாக இருங்க. உங்களுக்கு ஒல்லி ஆகணும்னு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் ஒல்லி ஆகலாம், நீங்கள் குண்டாகணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் குண்டாகலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்காது. அடுத்தவங்க சொல்கிறது நிறைய கதை வாங்கிக்காதீங்க, நல்லது சொன்னால் மட்டும் கேட்டுக்கோங்க. என் மித்தபடி ஸ்ட்ரெஸ்ஸே தேவையே இல்லை. ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து ஒல்லியாக இருக்கவங்க பார்ப்பாங்க குண்டாகணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இப்போ இருக்க ட்ரெண்டில் வந்து ஒல்லியாக இருக்கிறது தான் ஃபேஷன் ஃபேமஸ் அந்த ட்ரெண்ட் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதே மாதிரி இன்னொரு விஷயம், பொண்ணுங்க அப்படின்னு எடுத்துட்டாலே வந்து கண்டிப்பாக கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு வெயிட் போடுவாங்க, குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஒரு வெயிட் போடுவாங்க. அதை நம்மளால் தடுக்கவே முடியாது, நம்ம ஓரளவு மெயின்டைன் பண்ணலாம். மித்தபடி வெயிட் ஏறினது ஏறினதா அதை நம்மளால் தடுக்க முடியாது. ஸோ ஒரு ஸ்டேஜ் இருக்குது நமக்கு வெயிட் போடுறதுக்கு. நம்ம லைஃப் லாங் வந்து வெயிட் போடாமலே போயிட மாட்டோம். அதனால் நீங்கள் இப்போ வந்து இவ்வளோ ஸ்ட்ரெஸ் எடுக்க தேவையில்லை, ஃப்ரீயாக இருங்க, முடிஞ்சளவு ட்ரை பண்ணுங்கள், நல்லா உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், நீங்கள் வந்துட்டு இந்த ஸ்டெப்ஸ்லாம் நான் சொன்ன ஸ்டெப்ஸ்லாம் நான் ஃபாலோ பண்ணிட்டு தான்க்கா இருக்கேன், பட் எனக்கு இன்னும் வெயிட் கெயின் ஆக மாட்டேது, எனக்கு கண்டிப்பாக ஆகணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் டாக்டரை பாருங்கள். இது வந்து காமனாக எல்லாருக்கும் செட் ஆகிறதா நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இதையும் தாண்டி ஏதோ ஒன்று இருக்குது, எனக்கு வந்து இதெல்லாம் பண்ணுறேன், இந்த ஸ்டெப்லாம் நான் ஃபாலோ பண்ணுறேன், பட் எனக்கு வெயிட் கெயின் ஆகலை அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ணுங்கள். ஸோ அவங்க சொல்லுவாங்க, உங்களுக்கு ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ப்ராப்ளம் தான் சொல்லுவாங்க, அதில் நீங்கள் சரி பண்ண முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து வெயிட் கெயின் ஆகும். நான் வந்து காமனாக எல்லாருக்கும் செட் ஆகக்கூடிய விஷயம் மட்டும்தான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில். ஸோ தாசாக பார்த்துட்டு வீடியோ கேஸ் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டே ஹாப்பி, ஸ்டே பாசிட்டிவ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.